வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான ஸ்டடி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சர்வேவிலேருந்து எடுக்க 10 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ மெட்டாலிக் டேப் இஸ் மேட் ஆஃப். மெட்டாலிக் டேப் வந்து எது மூலயமா தயாரிச்சிருப்பாங்கன்னா கிளாத் அண்ட் வயர். கரெக்ட் ஆன்சர் இஸ் கிளாத் அண்ட் வயர். ஏ மெட்டாலிக் டேப் இஸ் மேட் ஆஃப் கிளாத் அண்ட் வயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், த டைப் ஆஃப் சர்வேயிங் ரெக்யூஸ் லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க். ஸோ சைட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் எதுனா பிளேன் டேபிள் தான். ஸோ அதுதான் பிளேன் டேபிள் வந்து சைட்டில் எல்லாமே முடிஞ்சிடும், ட்ரா பண்ணி முடிஞ்சிடும், கால்குலேஷன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த டைப் ஆஃப் சர்வேயிங் ரெக்யூஸ் லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் இஸ் பிளேன் டேபிள் சர்வே. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள். பிளேன் டேபிளோட சைஸ் 600 × 750 mm. த சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள் இஸ் 600 × 750 mm. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், விச் மெத்தட் ஆஃப் கான்டூரிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹில்லி டெரெயின். ஹில்லி டெரெயின்க்கு எந்த மெத்தட் ஆஃப் கான்டூரிங் வந்து சூட்டபிள்னா இட்ஸ் அ டேக்கியோமெட்ரிக் மெத்தட். ஏன்னா ஹில்லி ஏரியாஸில் வந்து எந்த பாயிண்ட்டுமே அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ இன்டர் அக்சசிபிளாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது டேக்கியோமெட்ரிக். ஸோ டேக்கியோமெட்ரிக் மெத்தட் தான் மோஸ்ட் சூட்டபிள் இன் ஹில்லி டெரெயின். இங்கே கிராஸ் செக்ஷன் மெத்தட் வந்து ரயில்வே ரூட்டெல்லாம் போடும்போது தான் இந்த கிராஸ் செக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், த ஆங்கிள் பிட்வீன் த ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ப்ரொசீடிங் லைன் அந்த ஃபார்வர்ட் லைன் ஆஃப் த ட்ராவர்ஸ் இஸ் கால்ட் டிஃப்ளக்ஷன் ஆங்கிள். த ஆங்கிள் பிட்வீன் த ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ப்ரொசீடிங் லைன் அண்ட் த ஃபார்வர்ட் லைன் ஆஃப் த ட்ராவர்ஸ் இஸ் கால்ட் டிஃப்ளக்ஷன் ஆங்கிள். சிக்ஸ்த் கொஸ்டின், ஓவர் டேர்னிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆன் எ கர்வ் கேன் பி அவாய்டட் பை யூஸிங் டிரான்சிஷன் கர்வ். ஸோ வெஹிக்கிள் வந்து ஓவர் டேர்ன் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணுறது வந்து டிரான்சிஷன் கர்வ் தான். ஓவர் டேர்னிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆன் எ கர்வ் கேன் பி அவாய்டட் பை யூஸிங் டிரான்சிஷன் கர்வ். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின், பேசோமீட்டர். பேசோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஏதாவது ஒரு பொருளை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் தான் அந்த பேசோமீட்டர். பேசோமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே ஹைட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமீட்டர் இஸ் த ஹைட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பேசோமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின், பிசல்ஸ் மெத்தட். பிசல்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 3-point ப்ராப்ளத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த சொல்யூஷன் ஆஃப் 3-point ப்ராப்ளம், பெசல்ஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் 3-point ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஸ்டின், கியூபிக் பேரபோலா ஈக்குவேஷன். இதில் எது கியூபிக் பேரபோலா ஈக்குவேஷனா, எக்ஸ் கியூப் டிவைடட் பை 6RL. கியூப்னாலே கியூபில் போடணுமா, எக்ஸ் கியூப் வி கியூப் அதெல்லாம் வால்யூமில் கியூப் வருதான். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 6RL. இங்கே எல் ஸ்கொயர் பை 24ங்கிறது வந்து ஷிஃப்ட் டிரான்சிஷன் கருவுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே கியூபிக் பேரபோலா ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் கியூப் டிவைடட் பை 6RL. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், விச் மெத்தட் இஸ் எஸ்டிமேட் பெஸ்ட் த ஏரியா ஆஃப் அன் இர்ரெகுலர் அண்ட் கரூடு பவுண்ட்ரி. ஸோ இர்ரெகுலர் அண்ட் கரூடு பவுண்ட்ரிக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற மெத்தட் எதுனா சிம்சன்ஸ் மெத்தட். விச் மெத்தட் இஸ் எஸ்டிமேட் பெஸ்ட் த ஏரியா ஆஃப் அன் இர்ரெகுலர் அண்ட் கரூடு பவுண்ட்ரி இஸ் த சிம்சன்ஸ் மெத்தட். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஸ்டடி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.